ஆஸ்திரேலியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாட உள்ள இந்திய அணி 3 T20, 4 Test போட்டி, 3 1-நாள் போட்டிகளில் பங்கேற்க உள்ளது. இதில் கடந்த 21 முதல் T20 தொடர் தொடங்கியது. பிரிஸ்பேனில் நடைபெற்ற முதல் T20 போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 4 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இரண்டாவது T20 போட்டி மழையின் காரணமாக ரத்து செய்யப்பட்டது. இதனையடுத்து நடைபெற்ற 3வது மற்றும் கடைசி T20 போட்டியில் இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இதனால் T20 தொடர் 1-1 என்ற கணக்கில் சமநிலை முடிந்தது. இந்த நிலையில் டெஸ்ட் தொடர் வரும் டிசம்பர் 6 அடிலைட்டில் தொடங்குகிறது. இதற்கிடையே இரு அணிகளுக்கான ஒரு பயிற்சி ஆட்டம் நடந்து வருகிறது. முதல் இன்னிங்ஸ்களில் இந்திய அணி 358 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் என தொடர்ந்து சொதப்பி வந்த ராகுல் பயிற்சி போட்டியிலும் சொதப்பியது இந்திய அணிக்கு பெரும் ஏமாற்றமாக இருந்தது. இதையடுத்து முதல் இன்னிங்ஸை ஆடிய ஆஸ்திரேலிய 11 அணி முதல் இன்னிங்ஸ்களில் 544 ரன்களை குவித்தது. அந்த அணியின் பேட்டிங்கின் போது பிருத்வி ஷா காயமடைந்ததால் முதல் டெஸ்ட் போட்டியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். எனவே இரண்டாவது இன்னிங்ஸ்களில் முரளி விஜயும் ராகுலும் தொடக்க வீரர்களாக களமிறங்கினர். இங்கிலாந்து தொடரில் சோபிக்காத தனக்கு அதன் பிறகு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளதால் மீண்டும் வாய்ப்புக்காக காத்திருந்த முரளி விஜய் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார். மிகவும் நிதானமாக தொடங்கி அரை சதம் அடித்தார். அதே போல் தொடர்ந்து சொதப்பி வந்த ராகுலும் சிறப்பாக ஆடி மீண்டும் ஃபார்முக்கு திரும்பி அரை சதம் அடித்தார். 62 ரன்கள் அடித்த ராகுல் ஆட்டமிழந்தார். ராகுல் பெரிய இன்னிங்ஸ் ஆடவில்லை என்றாலும் இந்த அரை சதம் அவருக்கு உத்வேகத்தை அளித்திருக்கும். அரை சதம் கடந்த முரளி விஜய் வேறு லெவலில் ஆட ஆரம்பித்தார். 91 பந்துகளில் அரை சதம் அடித்த முரளி விஜய் அதன் பிறகு பவுண்டரியும் சிக்ஸருமாக பறக்கவிட்டார். அதிரடியாக ஆடிய முரளி விஜய் அடுத்த 27 பந்துகளில் சதத்தை எட்டினார். 16 பவுண்டரிகள் மற்றும் 5 சிக்ஸர்கள் உட்பட 132 பந்துகளில் 129 ரன்களை குவித்து ஆட்டமிழந்தார். அத்துடன் ஆட்டம் முடிந்ததால் போட்டி டிராவில் முடிந்தது. இந்திய அணியின் 2வது இன்னிங்ஸின் போது ஜாக் கார்ட்டர் வீசிய 38வது ஓவரில் 3 பவுண்டரிகள், 2 சிக்ஸர்கள் உட்பட அந்த ஓவரில் 26 ரன்களை குவித்தார். அந்த ஓவருக்கு முன்னதாக 74 ரன்களில் இருந்த முரளி விஜய் அந்த ஒரே ஓவரில் சதத்தை எட்டினார். பிருத்விஷா இல்லாத நிலையில் முரளி விஜய் மற்றும் ராகுலின் ஆட்டம் இந்திய அணிக்கு நம்பிக்கையை அளித்துள்ளது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.